வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீரையை வந்து பார்த்திங்கன்னா காம்பு இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீரை தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து 3/4 பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நச்சு வச்சுருக்க பூண்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரை அதை கூட சேர்த்துடலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு திரும்ப மூடி விட்டுலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டை கலந்து விட்டுலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுருங்க. இப்போ நம்ம கூட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் சாப்பிட்றப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.